ఇంద్రమ్మ. அம்மாடி, உன்னை ஊர் முழுக்க தேடி நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன். நீ எங்கேயாவது மாறுவேட போட்டியில கலந்துகிட்டு இருப்பேன்னு நான் எவ்வளவோ சொன்னேன். நான் சொன்னது உங்க அம்மா. நாம வேஷம் போட்டு நடிச்சாலும் உயர்ந்த ஸ்டேஜில் தான் போடணுமே தவிர வீதிக்கு வந்து போடக்கூடாதுமா. ஏய் சுரங்கம், என்ன வேஷம் கீஷன் என்னென்னமோ பேசிட்டு போற, எப்படி இவ்வளவு உனக்கு தெரியும்? ஓம் பேரும் ஏன் பேரும் யாருக்கும் தெரியாது. சார் பார்வதி பண்டிட்டோட பொண்ணை எல்லாருக்கும் தெரியும். பார்வதி பண்டிட்டோட பொண்ணா? ஓஹோ, மாறுவேஷ போட்டியில முன்னாடி இதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல, அதனாலதான் சொல்ல மறந்துருக்கா. இங்க பாரு, நீ பார்வதி பண்டிட்டோட பொண்ணா? நீங்க என்ன எனக்கு இஷ்டங்க? நீ பார்வதி பண்டிட்டோட பொண்ணா? உங்க மேல உள்ள ஆசையில தான் இப்படி செஞ்சு. நீ பார்வதி பண்டிட்டோட பொண்ணா? உனக்கே பைத்தியமா பிடிச்சிருக்கு. எப்படிப்பட்ட சம்பந்தம்? லண்டன் அமெரிக்காவில் உள்ள கோட்டீஸ்வரன் கட்டி கொடுத்து முடிவு செஞ்சிருந்தேன். எதுக்கடி எதுக்கடி இந்த வேலை செஞ்ச? இப்ப சொல்ற கேட்டுக்க, இனிமே நீ அவனை பார்க்கவோ பேசவோ கூடாது. அம்மா, அவர் முகத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு நான் பர்மிஷன் கேட்கறதுக்காக இங்க வரல. அவரோட தான் வாழ போறேன்னு சொல்லிட்டு போகத்தான வந்தேன். வாய முடி, இந்த மாதிரி ஆளுங்க விரும்புறது உன்னை இல்லடி. உனக்கு இருக்கிற ஆஸ்தியும் அதுக்கு பின்னால இருக்கிற சார் பார்வதி பண்டிட்டோட அந்தஸ்தியும். தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, எனக்கு இவ்வளவு ஆசை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவர் என்ன கிட்டேயே சேர்த்திருக்க மாட்டாரு. இப்ப தெரிஞ்சிட்டதுனால என்ன மறுபடியும் அவர் ஏத்து போறோம் மாட்டாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. உன்னை பத்தி ஒரு பெரிய கனவை கண்டுகிட்டு இருக்கி. உன் ஐஏஎஸ் படிக்க வச்சு பெரிய கலெக்டர் ஆகணும் நினைச்சிட்டு இருக்க. ஆனா நீயும் சொரப்ப கட்டியோட காசிட கூட்டத்துக்கு ரெடி ஆயிட்டேன்னு சொல்ற. இல்ல, கலெக்டர் ஆவறத விட மனசுக்கு பிடிச்சவர கல்யாணம் செஞ்சுக்கிறதுலதான் எனக்கு சந்தோஷம். அப்படின்னா என் பேச்சை கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். நீ சும்மா இரு தம்பிஜி. ஏய், என் பேச்ச கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். அக்காஜி. தம்பிஜி, நீ சும்மா இரு. அந்த ரவுடி பையன் கட்டிக்கலையா? அம்மா, அவர் ஏதாவது சொன்ன நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னடி செய்வ? என்னடி செய்வ? நான் என் முடிவு சொன்னேன், அதுக்காக என் சத்த போடுறேன். யூ ரா. அக்காஜி, அக்காஜி, நீ இங்க வா. நானே என் முடிவு சொல்லிடுறேன். நாயர், ஹாஸ்டல் அவளுக்கு சேர வேண்டிய பாகம் உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு அவகிட்ட தந்துருங்க. செக்ரட்டரி மேடம், எல்லா பேங்க்ல அவ பேர்ல போட்டு வச்சிருக்க அக்கவுண்ட் அவ மூஞ்சல வீசுங்க. ஓகே மேடம். தம்பிஜி, அக்காஜி, அவளுக்கு சேர வேண்டிய நகை பணம் போடவீங்க. அவளை எடுத்து போ சொல்லு. அக்காஜி சொன்னதை செய். புரோகிதரே, இன்னையோட என் பொண்ணு இந்திரா சேர்த்து தொலைஞ்சிட்டான். நான் அவளுக்கு பிண்ட பிரதானம் செய்யணும். மந்திரத்தை சொல்லுங்க. சொல்லுங்க. பார்வதி புத்திரம் இந்திரா கல்யாணம் மரண சமய திருந்தர் பொருள் கரு அக்காஜி, வீட்டை முதல்ல சுத்தம் பண்ணுங்க. இந்த வீட்டுல இருக்க அத்தனை பேரை தர குளிங்க. இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க அந்த பிச்சை எடுத்துட்டு போறோம். மன்னிச்சிருங்க பார்வதி பண்டிட், இந்த ஆஸ்தி அனுபவிச்சு அகங்காரத்தினால அன்பு கொலை பண்ண என்னால முடியாது. ஒரு பொண்ணு நாளைக்கு எனக்கு பிறந்தான்னா உங்களாண்ட அவளை கொலை பண்றதுக்கு எனக்கு தைரியம் வராது. இந்த ஆஸ்தி எனக்கு வேண்டாம். உங்க பொண்ணான நான் செத்து போயிட்டேங்கிற ஒரு வார்த்தைய ஏன் ராஜா முன்னாடி வந்து சொல்லுங்க. அது இந்த ஆஸ்தி எவ்வளவு உயர்ந்தது. தம்பிஜி, அந்த இந்திராஜி கிட்ட சொல்லுங்க. அவன் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே இவளுக்கு சொந்தமா இருக்கிற இந்த ஆஸ்தியை பார்த்துதான். இந்த ஆஸ்தியெல்லாம் வேணும் வெறுங்க வீசிட்டு போனால்னா அவன் இவ கழுத்தை பிடிச்சு தெருவ தள்ளிடுவான். ஆமா, தள்ளிருப்ப. இன்னும் இவ ஓம் பொண்ணா இருந்திருந்தா, ஓம் பொண்ணு இந்திரா செத்து போயிட்டான்னு நீ இவளை தண்ணி தெளிச்சு விட்டுட்டதால தாலி கட்டி என் பொண்டாட்டி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போற. அம்மா பார்வதி அம்மா, உங்க பிடிவாட்டை விட்டுட்டு நீங்க கை கழுவ கையாலேயே நாலு அச்சதையை போட்டு உங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன நடந்துச்சு போறது அச்சத? மாணிக்க மகர சூட்ட வேண்டிய வாழ்க்கை, மண்ணோட மண்ணா போயிடுச்சு போறது அச்சத, ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் ஆக வேண்டிய வாழ்க்கை இப்படி கண்டாவே மாறிடுச்சு போறது அச்சத. போடுறேன் காஞ்ச வயிறோட என் காலடியில வந்து நின்னு அம்மான்னு அழுவா பாரு.
அப்ப போற அச்சத இங்க பாரு பார்வதி பண்டிட் மனுஷன் நல்லவனா இருந்தா அவன் இருக்கிற இடத்துக்கும் பெருமை வரும் பணக்காரங்களால மட்டும் இல்ல எங்களாலேயே ஒருத்தர் கலெக்டராக்க முடியுங்கிறத என் பொண்டாட்டிய கலெக்டராக்கி நான் நிரூபிக்கிறேன் அநியாயமா எந்த பாவப்பட்ட ஏழைங்களோட இடத்தை நீ வாங்க பாத்தியோ அதே இடத்தை இந்த கலெக்டர் மூலமா என் பொண்டாட்டியான இந்த கலெக்டர் மூலமா அவங்களுக்கு வாங்கிட்டு அவங்களுக்கு வாங்கிட்டு அவங்களுக்கு வாங்கி